வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். March 28 டைம் பார்த்தீங்கன்னா 9:16 AM. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 35,340 ரேஞ்ச் ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, செல் அட் 35,320. ஸோ அதை நம்ம என்ட்ரி பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போதில், அதான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன், மேலே இருக்க லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஆர்ட் 35,231.70, ஒரு 89 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ இந்த 89 பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுற ஈச் டைம் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா போதும் லைவ் மார்க்கெட்டில். இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் வாட்ச் பண்ணுவீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 3:15 PM வந்துச்சு, 35,456. ஸோ வந்துட்டு 3:30 வரைக்கும் பாசிட்டிவ். இன்றைக்கி ஓப்பனிங் டவுன், அதுக்கப்புறம் செல் கால். ஸோ இந்த செல் கால் எப்படி போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 35,300 ரேஞ்சில் தான் லாஸ்ட் 5 மினிட்ஸ் அந்த செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ட்ரேடிங் போச்சு. இப்போ 6th கேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுன், நமக்கு 35,250 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு 75 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் கிடச்சா டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு நியூவாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் கண்டினியூஸ் டவுனில் தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ 35,320 வந்த செல் கால் இப்போ பார்த்தீங்கன்னா 35,231 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ஒரு மோர் தென் 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஆக்சுவலி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 210 வரைக்கும் டவுன் சைடு இறங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன். ஸோ வீக்லி ஆப்ஷன் கிடையாது, ஆக்சுவலி இது மந்த் அண்ட் ஆப்ஷன் தான். இந்த வீக் கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 2 மினிட்ஸ்லேயே சார்ட் ஆப்ஷன் சார்ட்லேயும் பை கால் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும், அப்புறம் கேண்டலினுடைய கலர் வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் இதில் ஃபிக்ஸடாக டார்கெட் ஸ்டாப்லாஸ் வந்து இருக்காது, ஏன்னா டைம் டிகேன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆப்ஷனில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும், நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் என்ட்ரி எடுத்துகிட்டு அதில் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:24 தான் வந்து செல் கால் வந்துச்சு, 17,143.70, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இதில் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 17,100, ஒரு ரவுண்டான ரேஞ்ச். ஸோ ஒரு ரவுண்டான ரேஞ்சுன்றனால கொஞ்சம் நேரம் வந்து மார்க்கெட் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு. பட் ஆனால் ஒரு 7 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9:30 ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. 17,100 ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. மீன்வைல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டினியூஸ் டவுன் சைட் மொமெண்டம் தான். அதுக்கு நமக்கு கால் வந்து அப்பயே ஜெனரேட் ஆனதுனால செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும், அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.